வாசிப்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 38வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்க கேட்போம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றால், அப்பொழுது தேவ தூதன் அவனிடத்தில் இருந்து போய்விட்டான். அல்லேலூயா, அன்றுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற கீ வேர்டு என்ன அப்படின்னா, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு ஆண்டவருக்கு எந்த கிறிஸ்தவர்கள் தேவை அப்படின்னா, ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு ஆண்டவருக்கு யார் தேவை அப்படின்னா, திரும்ப வாசிப்போம் மறுபடியும். அதற்கு ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு யார் தேவை அப்படின்னா, ஆண்டவரை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லணும். எப்படிப்பட்ட வார்த்தை? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. எப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒரு வார்த்தை வைத்திருப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு வார்த்தையை வைத்திருப்போம், நம்முடைய ஊழியத்துக்கு நம்ம ஒரு வார்த்தையை வைத்திருப்போம், நம்முடைய எதிர்காலத்திற்கு நாம் என்று நமக்கு என்று நாம் விரும்பினது போல, நாம் திட்டமிட்டதை போல, நாம் ஆசைப்பட்டதை போல ஒரு காரியத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா, ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, என்னை இப்படி ஆசீர்வதிங்க, என்னை இப்படி உயர்த்துங்க, என்னுடைய காரியத்தை இந்த விதத்துல நீங்க செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பிளானை போட்டு வச்சுட்டு, நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு, நம்ம விரும்பின ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்து கொண்டு அதை நம்ம ஜெபமாக்குவோம், அதற்காக நாம் உபவாசிப்போம், அதற்காக தேவனை தேடுவோம், அதற்காக தேவனுடைய சமூகத்துல காத்திருப்போம். இது நல்லதா தப்பா சொல்லுங்களேன். இது நல்லது போல நமக்கு தோன்றலாம். இது நல்லது போல நம்ம நினைக்கலாம். நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துவது ஒரு நாளும் தவறு அல்ல. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படியே உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். அது தப்பு இல்லை. ஆனா நல்ல கவனிங்களேன், இப்ப சிவானந்த காலனியில இந்த இடத்துல இருக்கிறோம். இப்ப நம்ம வந்து காந்திபுரத்துக்கு போவோம். இப்ப ஆண்டுகிட்ட மூணு விதத்துல, ரெண்டு விதத்துல வேண்டாம், இன்னொரு விதத்தை விட்டுடுவோம், ரெண்டு விதத்துல ஆண்டுகிட்ட கேட்கலாம். எப்படி தெரியுமா? ஆண்டவரே, நான் இப்போ இந்த சிவானந்த காலனியிலேருந்து பவர் ஹவுஸ் போய் வட கோயம்புத்தூர் மேம்பாலம் ஏறி அந்த புரூக் பாண்ட் ரோட்டில் போய் ராம் நகர் வழியாக நான் காந்திபுரம் போகிறேன். ஆண்டவரே
என் வழிகளை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ற தப்பா? சொல்லுங்க, பதில் சொல்லணும். தப்பு இல்லை, இது ஒரு வழி. இன்னொரு வழி இருக்கு, என்ன தெரியுமா? மூணு வழியும் சொல்லிடுறேன். இன்னொரு வழி, ஆண்டவரே நான் இந்த சிவானந்தக்கானது பவர் ஹவுஸ் போய் 100 அடி ரோடு போய் ஜிபி சிக்னல்ல இருந்து காந்திபுரம் போற ஆண்டவரே என் வழிய வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு. இது ஒரு ரூட். இப்படி இந்த ரெண்டு ரூட் நமக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டு ரூட், இந்த ரெண்டு ரூட்டை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே நான் போகிறேன், என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது தப்பா? தப்பு இல்லையா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. என்ன ஒன்று சொல்ல மாட்டீங்க, தப்பு இல்லை. மூணாவது ஒன்று இருக்கு, ஆண்டவரே நான் இப்போ காந்திபுரம் போகணும், நீர் தெரிந்திருக்கிற வழியை எனக்கு காட்டும். நீங்க எந்த ரூட்டை எனக்கு வச்சிருக்கீங்களோ, எந்த வழியை எனக்கு வச்சிருக்கீங்களோ, எந்த பாதையை எனக்கு வச்சிருக்கீங்களோ நீங்க சொல்லுங்க, நான் அந்த பாதையில போறேன். இப்ப இந்த மூணுல எது பெட்டர்? இது உடனே கிறிஸ்தவர்களுக்கு உடனே வந்துடாது. இது வரணும்னா சில காலங்கள் ஆகும், சில வருடங்கள் ஆகும், சில யூகங்களே கடந்து போகும். ஆமென் சொல்லுங்க. இது வாலிப நாட்கள்ல வராது, தாத்தா என்ற அந்த ஸ்டேஜுக்கு வரப்போவர் கொஞ்சம் காலம் ஆகும். கவனியுங்கள், இங்கே கர்த்தருடைய தூதன் மரியாதை பார்க்க வரும். தேவனிடத்தில் இருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டு காவிரியல் தூதன் மரியாதை வரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்போதுமே எப்படி தெரியுமா, அப்படியே பாதாளத்துல கடப்பது போல கடப்போம். எங்க கடக்கிறது மாதிரி? ஆமா. ஆனா அவர் அப்படியே அங்கேருந்து வந்து பனைமரத்துல தூக்கி வைக்கிற ஹைட்டுக்கு அப்படி உயர்த்துற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவார். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். இத்தனை வருஷம் எப்படி தெரியுமா நம்ம வாழ்க்கை ஓடி இருக்கு? இப்படித்தான். அப்படியே அவர் தன்னுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி, தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அனுப்பி அப்படியே என்ன பண்ணிடுவாரு? இதையும் நம்ம நம்பி, எனது இதையும் நம்ம நம்பி, நம்பிதான் ஆகணும். நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அப்படிதான் நம்ம விசுவாச கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியே நம்ம பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே காபிரியல் தூதன் மரியல் இடத்துல வந்து, ஃபர்ஸ்ட் கிருபை பெற்றவளே, வீட்டுக்குள்ளே வந்துட்டான். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உன்னதமான காரியத்தை நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது, கொஞ்சம் கூட இணைந்து கொள்ளவே முடியாது, கொஞ்சம் கூட இசைந்து போகவே முடியாது. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்று எனப்படுவார். இப்படி ஒரு வார்த்தை நம்ம அநேக நேரம் என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு இணக்கமாய் இருக்கிற வார்த்தையை மட்டும்தான் தேவன் நமக்கு சொல்லுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அநேக காலங்கள் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியை எப்படி ஓடுதுன்னா, நமக்கு ஏற்றார் போல. நல்லா கவனிங்க, இதுதான் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கு இருக்கிற ஒரு வித்தியாசம். நம்ம யார தெரியுமா ஏற்றுக்கொள்வோம்? நமக்கு ஏற்றார் போல. இந்த காலத்துல அப்படி பேசினாதான் புழைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஏற்றார் போல, நமக்கு உகந்தது போல, நம்ம விரும்பினது போல பேசுகிறவர்கள் தான். ஆனா ஆண்டவர் வந்து, நம்ம ஒரு காலமும் ஆண்டவர் அப்படி பேசுகிறவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க,
நம்ம எப்படி நம்ம ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நிற்கிறோமோ அதே போல ஆண்டவர் நமக்காக ஒரு வார்த்தையை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான், ஒரு பிளான போட்டு வச்சுட்டு தான் நம்மளை இந்த உலகத்துக்குள்ளேயே அனுப்புறார். ஒரு திட்டத்தை ஆண்டவர் போட்டு வச்சுட்டு தான் நம்மளை படிக்கவே வைக்கிறார். ஒரு திட்டத்தை ஆண்டவர் போட்டு வச்சுட்டு தான் நமக்கு வேலையே கொடுக்கிறார். ஒரு திட்டத்தை ஆண்டவர் போட்டு வச்சுட்டு தான் நம்முடைய திருமண உறவுகள், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள், இவைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, நம்ம ரெண்டு காரியங்கள் நடக்குது. ஒண்ணு, நமக்குள்ள இருக்கிற ஒரு வார்த்தை, நமக்குள்ள இருக்கிற ஒரு திட்டம், நமக்குள்ள இருக்கிற ஒரு நோக்கம், நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆசை. இன்னொன்னு, ஆண்டவரிடத்துல இருந்து வருகிற ஒரு வார்த்தை. இப்ப மரியாள்கிட்ட சொன்ன உடனே மரியாள் முதற்கட்டம், இது எப்படி ஆகும், எப்படி சாத்திய கூறே கிடையாது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல, இந்த சமுதாயம் அங்கீகரிக்க கூடிய ஒன்று அல்ல, என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவுகள், என் இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் இதை அங்கீகரிக்க கூடிய ஒன்று இல்லை என்று தெரிந்த போதும் நம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு ஆண்டவருக்கு யார் தேவனா, எனக்கு விருப்பம் இல்லாட்டியும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும், இந்த வார்த்தையை சமுதாயம் அங்கீகரிக்க விட்டாலும், என்னை சார்ந்தவர்கள் அங்கீகரித்து கொள்ளாவிட்டாலும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் சந்ததிக்கு, என் எதிர்காலத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு ஆக கடவுது என்று சொல்லி அர்ப்பணிக்கிறவர்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. சாதாரண நினைச்சிடாதீங்க, இயர் எண்டிங்க்கு வந்துட்டோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறதுனால 60 நாட்களுக்கு முன்னமே, இன்னும் 90 நாட்கள் சொல்ல போனா, இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, 85 நாட்கள் முழுசா இருக்கிறப்பவே உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். என்னுடைய வார்த்தைக்கு உன்னை ஒப்பு கொடு, என் திட்டத்திற்கு உன்னை ஒப்பு கொடு, என் சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடு, என் நடத்துதலுக்கு உன்னை ஒப்பு கொடு. எனக்கு தெரியும், இதுக்கெல்லாம் நீங்க கைத்தட்ட மாட்டீங்க, இதுக்கெல்லாம் நீங்க ஆமை சொல்ல மாட்டீங்க, இதுக்கெல்லாம் நீங்க ஆவில நரம்ப மாட்டீங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, இப்ப சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்போம். அதற்கு மரியாதை, இதோ ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வாக்கியம்படி எனக்கு ஆக கடவுள் என்றார். அப்போது தேவனுடன் அவரிடத்திலிருந்து போய்விட்டார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மள்கிட்ட வரப்பவே அவர் ஒரு வார்த்தையோடு தான் நம்மள்கிட்ட வரார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்மகிட்ட வரப்பவே, நம்மள்கிட்ட ரட்சிப்பு வரப்பவே, நம்மள்கிட்ட கிருபையோடு வரப்பவே, நம்மள்கிட்ட பேச வரப்பவே அவர் சும்மா வரல, அவர் ஒரு பிளானை போட்டு வச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணுறாருன்னா நம்மகிட்ட வராரு. ஆபிரகாம்கிட்ட 75 வயதுல ஆண்டவர் போனார், ஒரு வார்த்தையோடு போனார். என்ன தெரியுமா, நீ உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அந்த வார்த்தையோடு தான் ஆண்டவர் வந்தார். பேதுருவை சந்திக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையோடு வந்தார், இன்று முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய், இந்த வார்த்தையோடு தான் வந்தார். சவுல் கழுதையை தேடி வரத்துக்கு முன்னாடி அவனை குறித்து சாமுவேலிட்ட பேசும் போதே, நாளைக்கு இந்த நேரம் பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த சவுல் எனப்பட்ட ஒரு மனுஷன் வருவான், ஒரு வார்த்தையோடு தான் ஆண்டவர் நின்றார். ஆமே. மத்தியான வேளையில அந்த தமஸ்கு வீதியில சவுல் எனப்பட்ட அந்த வாலிபனை புதிய ஏற்பாட்டுல சந்திக்கும் பொழுதே அவன் நோக்கம் சபையை துன்பப்படுத்துவதா இருந்தது. அவனுடைய நோக்கம் ஊழியர்களை கட்டி கொண்டு எருசலேமுக்கு போக வேண்டியதா இருந்தது, ஊழியர்களை துன்பப்படுத்த வேண்டியது அவன் நோக்கமா இருந்துச்சு. ஆனா அவனை சந்திக்கும் போதே ஆண்டவர் அவனை குறித்து அண்ணனியார்கிட்ட சொன்ன வார்த்தை, என் நாமத்திற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்,
அவன் இஸ்ரவேலுக்காகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் புறஜாதிகளுக்காகவும் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். ஒரு வார்த்தையோட வந்தான் கர்த்தருடைய பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை கைத்தட்டிட்டு போவதோடு இல்லை. இது உண்மைனா நீங்க ஆமேன் சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது பாட்டு பாடிச்சு ஆவியில் அப்படி நிரம்பிச்சு அப்படி காணிக்க கொடுத்துட்டு கர்த்தருக்காக வாழ்ந்துட்டோன்ற திருப்தியோடு போவது அல்ல. ஒரு பெரிய உன்னத நோக்கத்தோடு தேவன் நம்மிடத்துல வருகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு பெரிய அநாதி தீர்மானத்தோடு ஆண்டவர் நம்ம கிட்ட அண்ணாளுக்கு ஆண்டவர் பிள்ளைய கொடுத்தார் பாருங்க. யார் கொடுத்தார்? அப்பவே ஆண்டவர் மறைமுகமா ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காரு. என்ன பிளான்னா, அது வரைக்கும் நீங்க நல்ல பைபிள்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆரோன் குடும்பம் தான் அப்படியே சந்ததி சந்ததி ஆசாரிய ஊழியத்தை பலிபீடத்துல நின்று கர்த்தருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஏழையின் பிள்ளைங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒப்பேனியா பினேகாஸ், அங்க ஆண்டவர் தன்னுடைய ரூட்டையே மாத்துறாரு, தன்னுடைய பிளானையே மாத்துறாரு, தன்னுடைய திட்டத்தையே மாத்துறாரு. லேவி கோத்திரத்து மேல இருக்கிற அந்த ஆசாரித்துவ ஊழியம் இப்ப எங்க போகுதுன்னா எப்ராயிம் கோத்திரத்துக்கு போகுது, மாறுது. அப்ப ஆண்டவர் பெரிய பெரிய ஒரு உன்னதமான நோக்கங்கள் திட்டங்களை வச்சு ஆண்டவர் பிளான் பண்ணி தான் அப்படியே என்ன சொல்ல போனா அவர் டாய்ஸ் காய் அப்படியே நவுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாருங்க. ஆண்டுக்கு தெரியும் ஏழைக்கு பின்பு அவனுடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்துல நிலை நிற்க முடியாத அளவுக்கு இருக்குன்றதா ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அங்க எப்ராயிம் கோத்திரத்துல அந்த அண்ணாளுடைய கருவில ஆண்டவர் சாமுவேலை ஜபத்தினால உண்டாக்கி அப்படியே டியூன் பண்ணி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவனை பிறந்த உடனே அப்படியே கொண்டாந்து பால் மறந்த உடனே எங்க கொண்டாந்து தெரியுமா வச்சிட்டாரு? ஆலயத்துக்குள்ள வச்சிட்டாரு. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நம்ம கண்களுக்கு மறைவாக சில காரியத்தை ஆண்டவர் அப்படி அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் தம்முடைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். ஆமே, கொண்டாந்து ஆலயத்துக்குள்ள வச்சாரு, ஆலயத்துல அவனை உருவாக்குனாரு. கரெக்டா அந்த டைம் வந்துச்சு. ஆண்டவர் இப்ப எழுந்தருளி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? இனி உன் பிள்ளைங்க உன் சந்ததி இந்த ஊழியத்தை இனிமேல் செய்ய முடியாது. அப்ப இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய அந்த கரு கீ வேர்டு என்னன்னா, எனக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற அவருடைய வார்த்தையின்படியே எனக்கு எனக்கு என்ன ஆண்டவர் வார்த்தை வைத்திருக்கிறார். ஏன்னா வேத வார்த்தை சொல்லுகிறது வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தையில ஒரு உறுப்பாயிரும் ஒளிந்து போவதே கிடையாது. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் ரொம்ப பேசுற நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, தேவனை அறியாத புற ஜாதிகளுக்கு கூட தேவன் தன்னுடைய வார்த்தையின்படி தான் அவங்களையும் நடத்திக்கிட்டே இருக்கிறார். நீங்க பாருங்க, கோரேஸ் அவன் ஒரு புறஜாதி ராஜா, ஆனா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி 175 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எழுப்பி வந்து ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த பூமியில இருக்கிற எல்லாரையும் குறிச்சு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை வச்சுதான் நடத்துறார். அவன் துன்மார்க்கனா இருந்தாலும் ஆண்டவர் அவன் மேல ஒரு வார்த்தையை வைத்து அந்த வார்த்தையின்படியே நடத்துகிறார். அவன் நீதிமானா இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அவனுக்குள்ளே வைத்து அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நடத்துகிறார். ஆமே ஆமே. அப்ப உங்க மேல ஆண்டவர் ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார், உங்க எதிர்காலத்துக்கு மேல ஆண்டவர் ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார், உங்க சந்ததிக்கு மேல ஆண்டவர் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார், உங்க பிள்ளைகளுக்கு மேல ஆண்டவர் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். இது ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த ஜெபம், இது ஆவியில் நிறைந்தது அல்ல, அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு ஜெபம்.
இந்த வார்த்தையில ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது, இந்த வார்த்தையில ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது, இந்த வார்த்தையில ஒரு உன்னதமான வார்த்தை, மகிமை உள்ள ஒரு வார்த்தை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? கொஞ்சம் நேரம் என்ன பாருங்க, தலைங்கிலப்படாதீங்க. என்னதெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி தூரத்துல வச்சுட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்ப நம்ம அப்படி ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்துல கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே கேளுங்க. ஆண்டுச்சு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எனக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எனக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய வார்த்தையின்படியே நீர் என்னை குறித்து புத்தக சுருளிலே எழுதி வைத்திருக்கிற உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். இப்படி உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க, ஒப்பு கொடுக்குறங்க. இனி காலம் கிடையாது, இனி ஒண்ணு சொல்றதுக்கெல்லாம் இல்லைங்க, இனி ஒண்ணு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. அதுல நம்ம ஏற்றது போல இருக்கலாம், நம்ம ஏற்றதுக்கு மேலேயே இருக்கும், நம்ம நினைச்சதுக்கு மேலேயே அதுல இருக்கும், நம்ம நினைச்சது ஒரு அற்ப காரியமா இருக்கும், ஆனா அதுல ஆண்டவர் ஒரு ஆச்சரியமானதை ஆண்டவர் வச்சிருக்கலாம். நம்ம நினைச்சதை விட ரொம்ப டவுனா இருக்கலாம். சில நேரம் சொல்றோம்ல, நினைச்சது ஒண்ணு, ஆமா அது அங்க பிளான் போட்டு வச்சிருக்கு. ஆமே, அவர் அங்க எழுதி வச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். நீங்க பாருங்க, வேதத்துல ஒரு வசனம் சில மாதங்களுக்கு முன்பு என்ன ரொம்ப திடப்படுத்தின ஒரு வேத பகுதி, சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் 16 வாசிங்க. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு என்னதான். இப்ப நல்ல கவனிங்க, இந்த 20 வெள்ளிக்காசுக்கு இந்த யோசேப்பை வித்து போட்டாங்க பாருங்க, அதுல தேவன் நோக்கம் இருந்தது. அவனுடைய தரிசன சொப்பனத்தை கண்டு அவனை பகைத்தார்கள், விரோதித்தார்கள் பாருங்க, அதுல தேவன் நோக்கம் இருந்தது. அவனை தூக்கி குழிக்குள்ள போட்டாங்க பாருங்க, அதுல தேவன் நோக்கம் இருந்தது. அவன் போத்திபாருடைய வீட்டுக்கு வந்தான் பாருங்க, அதுல தேவன் நோக்கம் இருந்தது. அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார் பாருங்க, அதுல ஒரு நோக்கம் இருந்துச்சு. அவன் செய்யாத தப்ப செய்ததாக சொல்லி சிறைச்சாலைக்குள்ள போடப்பட்டான் பாருங்க, அதுல கூட ஒரு தேவனுடைய நோக்கம் இருந்துச்சுங்க. என்ன நோக்கம் அப்படின்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். ஆமே. அவன் எதுக்காக விலங்கிடப்பட்டான், எதுக்காக விற்கப்பட்டான், எதற்காக அவன் சிறைப்பிடிக்கப்பட்டான், எதற்காக அவன் இரும்பினால் அடைப்பட்டு இருந்தான், அவன் காலுக்கு ஏன் விலங்கு போட்டு அவனை ஒடுக்கினார்கள் அப்படின்னா, கர்த்தர் அவனை குறித்து சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்காக. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிங்க, நம்மளை ஆதரிக்கிறது கூட ஆண்டவர் எப்படி ஆதரிக்கிறார் தெரியுமா? நமக்கு அற்புதம் செய்யறது கூட எப்படி தெரியுமா? ஆண்டவர் அற்புதம் செய்யறார். சங்கீதம் 119
நூத்தி பதினாறாவது சங்கீதத்தை வாசிங்களேன். நான் பிழைத்திருப்பதற்கு இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆதரிக்கிறத கூட உமது வார்த்தையின்படியே என்னை ஆதரித்தரலும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்மளை ஆதரிக்கிறதுக்கு கூட ஒரு சட்ட விதிகளுக்கு உட்பட்டுத்தான் கர்த்தரே நம்மளை ஆதரிக்க முடியும், கர்த்தரே நம்மளை விடுவிக்க முடியும், கர்த்தரே நம்மளை தப்புவிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. என்ன ஆதரித்தரலும் அப்படின்னு அங்க தாவீது சொல்லல, இந்த சங்கீதத்துல சொல்லல. உமது வசனத்தின்படியே என்னை நான் பிழைத்திருப்பதற்கு, நான் வாழ்ந்திருப்பதற்கு என்ன வேணும்? உங்களுடைய வார்த்தையின்படியே என்னை ஆதரித்தரணும். ஆமென். அப்ப நம்மளை ஆதரிக்கிற ஆண்டவருடைய கரம் கூட கண்டிஷன் இல்லாம, நிர்பந்தம் இல்லாம, நிபந்தனை இல்லாம ஆதரிப்பது இல்லை. எப்படி ஆதரிக்குது? லிமிட்டுக்கு உட்பட்டு தான். எந்த லிமிட்டு? என்னை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்கு, உங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்கு, உங்க குடும்பத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்கு, உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்கு. சில நேரம் உங்க உடன் பிறந்தவங்க உங்களை ஆதரிக்காம போகலாம், உங்க பெற்றோர்கள் உங்களை ஆதரிக்காம போகலாம், உதவி செய்யாம போகலாம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, அங்க அவருடைய இதுல என்ன சொல்றது, அந்த சட்ட விதிகளின் புத்தகத்துல பிரதர் ஒரு நல்ல வேர்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அந்த சட்டத்தை என்ன டேனியல் பிரதர் சொல்லுவாங்க, அந்த சட்ட விதி புத்தகத்துக்கு ரூல்ஸ் என்ற சார் நியாய அந்த மாதிரி வேதத்துக்கு ஒன்று சொல்றோம், பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று சொல்லுவாங்க பிரதர், இன்னொன்று அன்று சொல்லுவாங்க அடிக்கடி மறந்துட்டீங்க. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் இருக்கு, அப்ப அதுபடித்தான் நம்மளை வந்து ஆதரிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இங்க வசனம் சொல்லுது, நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படியே என்னை ஆதரித்தரலும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்மளை ஆதரிக்கிறதுக்கு கூட வார்த்தை, அந்த வார்த்தை அந்த லிமிட்ட கிராஸ் பண்ணி எதுவும் வராம ஆண்டவரே பார்த்துக்குவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா ஒண்ணு, அது எல்லாம் நமக்கு நன்மையாக இருக்கும். அதுதான் நம்மை தேவ திட்டத்திற்கு நேராக நடத்தும், அதுதான் நம்மை தேவ நோக்கத்துக்கு நேராக நடத்தும், அதுதான் நம்மை தேவ சித்தத்தை பூரணமாய் செய்வதற்கு நம்மளை உருவாக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு லிமிட்டை வச்சிருக்கிறார், அதை கிராஸ் பண்ண மாட்டார். அந்த வார்த்தையின்படியே தான் நம்மளை ஆண்டவர் ஆதரிப்பார். ஆமென் சொல்லுங்க. இத பெரும்பாலான கிறிஸ்தவர் நம்ம சிலர்னு எழுதுன நோட்ஸ்ல, சிலர்லாம் இல்ல, பெரும்பாலான கிறிஸ்தவர்களால அதை என்ன பண்ண முடியாதுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நான் சொல்றதை கூட நீங்க எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க அப்படின்னு எனக்கு டவுட் தான். நான் சொல்றத இது ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப மரியாதைகிட்ட போய் சொன்னத வேற யார்ட்டாவது போய் தேவது ஆண்டு அனுப்பி போய் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? வேற ஆளா இருந்தா என்ன ஒண்ணு சொல்ல மாட்டீங்க. இப்ப நானே இருந்தா என்ன திரும்ப சொல்லியிருப்பேன்? வேற ஆளை பாருங்க, வேற யாராவது பாத்துக்கங்க, வேற யாராவது பாத்துக்கங்க. மோச என்ன சொன்ன, வேற யாரையாக்கி தான் அனுப்ப மாட்டேன், நான் என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு ஏன் தேவனுடைய அந்த பூரணத்தை நம்ம பார்க்க முடியலன்னா நம்ம வேற ஆளை பார்த்துருக்கேன்னு சொல்றதுனாலதான். இதனால முடியாது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை நம்ப முடியாது, இது சாத்தியக்கூறு இல்லை.
இன்றைக்கு தேவ கிருபையில ஒரு தேவ மனிதனை குறித்து நம்ம தியானித்து அன்றைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம். ஆமென் சொல்லுங்க. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவது. இந்த இருக்க போகிற 10, 11, 12 இந்த 3 மாசம் நான் விரும்புறது நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு, அது ரொம்ப முக்கியம், எனக்கு ஆக கடவுது. ஆமே. உம்முடைய வார்த்தையின்படியே என் குடும்பத்திற்கு ஆக கடவுது. உம்முடைய வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில் ஆக கடவுது. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்குள், என் சந்ததிக்குள், என் ஊழிய கலங்களுக்குள் ஆக கடவுது. அன்றுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 1 வாசிச்சிருங்க. 1, 2, 3 வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ராமன் சொல்லுங்க. ஈசாக்கின் இடத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புறார். ஈசாக்கினுடைய காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு. ஆபிரகாமின் நாட்களில் வந்த பஞ்சத்தை அல்லாமல் ஈசாக்கின் நாட்கள்ல ஒரு பஞ்சம் வந்துச்சு. அப்பொழுது ஈசாக்கு கேராருக்கு போவான். அப்ப ஆண்டவர் அவங்க கிட்ட பேசுறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும், நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ராமன் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. இங்க வந்து ஒரு பஞ்சம். அப்ப ஈசாக்கு ஆசை என்னன்னா, எகிப்துக்கு போயிடலாம். அவனுடைய மனதுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னா, நான் எங்க போயிடலாம், எகிப்துக்கு போயிடலாம். ஆனா ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாம நீ என்ன பண்ணு, இந்த கேரார்லயே தங்கு, நான் சொல்ற இந்த இடத்திலேயே இரு. நான் உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களோட நான் பேசுறேன். ஆண்டவர் குறிப்பிடுகிற ஒரு எல்லைக்குள்ளே நாம் இருந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம குடியிருக்கணும்னு விரும்புறார். ஒரு குறிப்பிட்ட எல்லையில இருந்து நம்முடைய காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார். அப்படி ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த எல்லைக்குள் நாம் இருந்தால் அவர் நம்முடைய செயல்களை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் குறிப்பிட்ட திட்டம் பண்ணி இருக்கிற அவருடைய அந்த சேனலுக்குள்ள நம்ம இருந்தால்
கவனிங்க, இந்த காட்லெஸ் மைக் இருக்கு பாருங்க, இது ஒரு ஒரு 100 feet ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் இது வந்து என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். இது ஆன்ல இருக்கு, இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் வெளியே நின்று பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு இந்த இப்போ நான் இந்த மைக் எடுத்துகிட்டு இது காட்லெஸ் மைக் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கேம்பஸை விட்டு எடுத்துட்டு போனால் எனக்கு என்ன கிடைக்காதுன்னா சிக்னல் கிடைக்காது. இப்போ இந்த ஹெச்டி வந்துருச்சு, டிடிஹெச் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஆண்டனாவை அவன் ஃபிட் பண்ணுறப்ப அவன் அந்த ரிமோட் கண்ட்ரோலை வச்சு சிக்னல் எந்த இடத்துல கிடைக்குதுன்னு பார்த்து தான் ஆண்டனாவை என்ன பண்ணுறான், ஃபிட் பண்ணுறான். அப்போ சிக்னல் கிடைக்கிற அந்த இடத்துல இருந்து தான் நம்ம டிவியில் அந்த காரியெல்லாம் ஒளிபரப்பப்படுது. நம்ம டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனாவை எங்க வேணாலும் கொண்டு போய் என்ன பண்ண முடியாது, ஃபிட் பண்ண முடியாது. அப்படி ஃபிட் பண்ணா நம்ம வச்சிருக்க நம்ம வாங்கின அந்த டிஷ்ஷார்டனுடைய நோக்கம், நம்ம வீட்டுக்குள்ள இருக்க அந்த டிவியினுடைய நோக்கம், அந்த டெக்னாலஜி எதுவுமே நமக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற அந்த சிக்னலுக்குள்ள நம்ம நம்ம வாழ்க்கைய அஸ்திவாரம் போட்டு இருக்கணும். அதுதானே முடிய மாட்டுது, அதுதானே முடிய மாட்டுது. ஏன், பரலோகத்தினுடைய அந்த பூரணமான நன்மைகளை நம்மளால அனுபவிக்க முடியலன்னா அந்த சிக்னலை விட்டு நம்ம கிராஸ் பண்ணி போயிடுறோம். நமக்கும் தேவனுக்கான அந்த தொடர்பு நமக்குள்ள பரிபூரணமாக ஏன் செயல்படல அப்படின்னா, ஆண்டவர் வைக்க வேண்டிய, இருக்க வேண்டிய, நம்மளை வச்சிருக்க வேண்டிய அந்த எல்லைக்குள்ள நம்ம இல்லாததுனாலதான் தேவனுடைய அந்த மகிமையை, தேவனுடைய அந்த பரிபூரணத்தை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த உன்னதமான நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கத்தை, நம்மளை அழைத்த நோக்கத்தை, நம்மளை அபிஷேகித்த நோக்கத்தை, நம்மை குறித்து எழுதப்பட்டு இருக்கிற அந்த உன்னதமான நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இல்ல, அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வந்து உட்காருவதற்கு நம்மளுடைய மனசு மறுக்குது, எதிர்ப்பு தெரிவிக்குது, எதிர்ப்பு தெரிவிக்குது. அதற்கு இணக்கமாய் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் வரல. ஆமே. அப்ப கர்த்தர் நம்மளை ஒரு குறிப்பிட்ட எல்லையில நம்ம இருக்கணும்ன்றத ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுளே. ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்டு இருக்கிற அந்த சிக்னலுக்குள்ள, அவருடைய பராமரிப்புக்குள்ள, அவருடைய கண் பார்வைக்கு முன்பா நல்லா தெரிஞ்சுக்கங்க, எனக்கு பிடிக்கல அங்க சொல்லவே முடியாது, அங்க சொல்றதுக்கே இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை அங்க சொல்றதுக்கே இல்லை. கவனிங்க, ஏன் இப்படி ஒரு முரண்பட்ட ஒண்ண ஆண்டவர் வைக்கிறாருன்னா, நம்மள்கிட்ட ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவ சித்தத்தை நம்ம செய்கிறவர்களா இருக்கிறோமா அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறார். இவன் தேவ திட்டத்துக்கு உகந்து வருவானா ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஏற்றார் போல இவன் இணைந்து இசைந்து இந்த ஆத்மா வருமா, இந்த பாத்திரம் வருமா, இந்த பாத்திரத்தை என் மகிமையினால நான் நிரப்ப முடியுமா, இவனோடு இணைந்து இவனுடைய காலமெல்லாம் என் திட்டத்தை பிரயாணப்பட முடியுமா, செயல்படுத்த முடியுமா அப்படின்றத ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அன்று பார்க்கிறார்.
இந்த இடத்துல இரு, இப்படி இரு, இப்படி உட்காரு, இப்படி நட, இப்படி இது செய். ஏன் ஒரு கீழ்ப்படிந்ததை ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த உன்னதமான பெரிய அந்த திட்டத்தை, அந்த ப்ராஜெக்டை நமக்குள்ள செயல்படுத்துவதற்கு நம்மளை வருமானம் எடுத்தோடனே கொடுத்துட்டு செய்ய வச்சுட்டு அப்புறம் இல்லை அதெல்லாம் வருமா, இது இந்த ப்ராசஸ் இதெல்லாம் நமக்கு உகந்து வருமா, ஒரு பெரிய காரியத்தை இந்த மனுஷனை கொண்டு செய்ய முடியுமா, இந்த மனுஷியை கொண்டு செய்ய முடியுமா, இந்த குடும்பத்தை கொண்டு செய்ய முடியுமா அப்படின்றதெல்லாம் கர்த்தர் ஆராய்ச்சி பார்த்து சோதித்தறிந்து பார்த்து அதுக்கு தான் அந்த கீழ்ப்படுதல் என்று எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில ஈசாக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? பஞ்சம். இங்க இருந்தா பிழைக்க முடியாது, இங்க இருந்தா விருத்தி அடைய முடியாது, இங்க வாழ்றதுக்கான எந்த வாய்ப்பும் ஈசாக்கு இல்லைங்க. இங்க அவன் பிழைக்கிறதுக்கு, அவன் குடும்பம் பிழைப்பதற்கு, அவன் சந்ததி பிழைப்பதற்கான எந்த இதுவும் இல்லை. நம்ம எங்க தெரியுமா இந்த சேனலை விட்டு போயிடுறோம், அந்த எல்லையை விட்டு போயிடுறோம், இந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம், எதை பார்க்கிறோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த வேலை செஞ்சா எப்படி பிழைக்க முடியும், இந்த சம்பளம் நமக்கு போதுமா, இந்த காரியத்தை செஞ்சா காலத்தை ஓட்ட முடியுமா, இந்த சூழ்நிலையவே பார்க்கிறோம். நான் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி தருகிற தேவனை நம்ம கண்கள் பார்க்க தவறும்னாலதான் அங்க நம்மளால உட்கார முடியல, அங்க அமர முடியல, அங்க தேவனோடு இணைய முடியல. ஆமே, ஆமே. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற இடத்துல, ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தால் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், உயர்வுகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவன் வைத்திருக்கிற இடத்தையும் தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தையும் விட்டு விலகி இருப்பது முதல் நல்லது மாதிரி தெரியும், நாணமா செயல்பட்டது போல தெரியும், விவேகமாய் செயல்பட்டது போல தெரியும். நீங்க ருத்துவின் புத்தகத்தை பார்த்தா எலிமலேக் நகோமி இந்த ரெண்டு பேரும் பெத்லகேமில் பஞ்சம் வந்துச்சு. என்ன வந்துச்சுங்க? பஞ்சம் வந்துச்சு. அவங்க என்ன பண்ணினாங்க? மோவாபுக்கு போயிட்டாங்க. பெத்லகேமில் இருந்தவெல்லாம் பட்டினி கிடக்கிறான், பெத்லகேமில் இருக்கிறாளுக்கு சாப்பாடு இல்லை, ஆனா இவங்க நாணமா இவங்க போயிட்டாங்க. இவங்க அறிவை பயன்படுத்தி, இவங்க விவேகத்தை பயன்படுத்தி, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நுணுக்கத்தை பயன்படுத்தி போயிட்டாங்க. 10 வருஷம் அந்த சூப்பர் லைஃப், 10 இயர்ஸ் என்ன நினைச்சிருக்கோம் பாரு, நமக்கு இருந்த அறிவு இந்த பெத்லகேமில் இருந்த மற்றவங்களுக்கு இல்லை. நான் என் ஃபேமிலிக்குள்ளே டேலண்ட் ஆனாலும் திரும்பவும் சொல்லுகிறேன், நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா அனுகூலங்களும் தேவனிடத்தில் இருந்து வந்தது அப்படின்னு தப்பு கணக்கு போட்டக்கூடாது, தப்பா நினைச்சிடக்கூடாது, தப்பா நினைச்சிடக்கூடாது. நல்லா கவனிங்க. மோவாப்பு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துச்சு, மோவாப்பு அவங்க ரெண்டு பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுத்துச்சு. ஆனா ஒரு நாள் வந்துச்சு, மோவாப்பு இவங்களுக்கு கொடுத்ததை எல்லாம் சேர்த்து உலக மனுஷன் கணக்குபடி சொல்லணும்னா ஜோதிஷ்டர் எப்படி கொடுத்ததெல்லாம் சேர்த்து வட்டியும் முதல்மும் டோட்டலா என்ன பண்ணிருச்சு, மோவாப்பு புடிங்கிருச்சு. ஒருவேளை காரணம் சொல்லலாம், ஆனா அங்க பஞ்சங்க, அங்க பிழைக்கிறதுக்கு வழி இல்லைங்க,
அங்க சாப்பிடறதுக்கு வழி இல்லைங்க. நல்லா கவனிங்க, நெருக்கங்க, கஷ்டங்க, இந்த உபத்திரவங்க, அதனாலதான் இந்த சூழ்நிலையை பார்த்து நான் வந்தேன். எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்க அடிமைப்பட்டிருந்தாங்க, ஆனா அதுல எல்லாம் ஆண்டவர் விடுதலையாக்கி அவர்களை விடுவித்து தேவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். சமுத்திரத்தை பிளந்தார், யோர்தானை பிளந்தார், எரிகோவை தகர்த்தார், யுத்தங்களிலே ஜெயம் தந்தார். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றிதான், இந்த நெருக்கங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றினார், இந்த உபத்திரவங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றினார், இவைகளை எல்லாம் ஆண்டவராலே மாற்ற முடியுமே ஆனால், சிவந்த சமுத்திரத்தை பிளக்க முடியுமே ஆனால், எரிகோவை தகர்க்க முடியுமே ஆனால், யோர்தானை பிளக்க முடியுமே ஆனால், ஏழு ராஜாக்கள் 31 சாதிகளை மேற்கொண்டு இவர்களை விடுவித்து வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு கொண்டு செல்ல என் ஆண்டவராலே முடியுமே ஆனால், இன்றைக்கு உங்க கண்ணுக்கு முன்பாய் காணப்படுகிற இந்த கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி தருவதற்கு என் ஆண்டவருக்கு எம்மாத்திரம். ஆமே. சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள், சூழ்நிலைகளை கண்டு தேவ திட்டத்தை விட்டு போய்விடாதிருங்கள், சூழ்நிலைகளை கண்டு தேவன் உங்களுக்கு வைத்த அழைப்பை விட்டுவிடாதிருங்கள், சூழ்நிலைகளை கண்டு ஆண்டவர் உங்களுக்கு வைத்த அவருடைய கிருபையை போக்கடித்து விடாதிருங்கள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வனாந்தரத்தை எல்லாம் வயல்வெளியாய் மாற்றி தருகிற ஒரு ஆண்டவர் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வருகிறதற்கு உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தருகிற ஒரு உன்னதமான தேவனுடைய கரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சினத்தை அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இவைகளின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். இழப்புகள் இருக்கும், மரணங்களை சந்திக்க வேண்டும், மரணத்தின் பள்ளத்தாக்குகளின் வழியாக நடக்க வேண்டியது இருக்கும், நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களை உதறி தள்ளிவிட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். எல்லாம் கடந்துதான் அந்த தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த உன்னதமான இடத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். இந்த கடைசி காலத்துல அன்றைக்கு மரியாதை போல உங்களை ஒப்பு கொடுங்க, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்காக கடந்தது, என் சூழ்நிலைகளை அல்ல, என் சூழ்நிலைகளை அல்ல, என் சூழ்நிலைகளை அல்ல, என் காரியங்களை அல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். தற்காலிகமான சில நெருக்கத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், தற்காலிகமான சில பஞ்சத்தை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், தற்காலிகமாக வருகிற சில அவமானங்கள், சில ஏமாற்றங்கள், சில நெருக்கங்கள், சில தருத்திரங்கள், சில குறைவுகள், இதை மன ரம்மியமாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தாதான் நீங்க கிறிஸ்துவோடு நடக்க முடியும், கிறிஸ்துவோடு நடக்க முடியும். நீங்க நல்லா கவனித்து பாருங்க, ஆபிரகாம் 25 காத்திருந்தான் ஒரு பிள்ளைக்காக, ஒரு வாக்கு தத்தத்திற்காக, ஒரு தேவ திட்டத்திற்காக 25 காத்திருந்தான். அந்த 25 பின்பு ஆண்டவர் அவன் கையில அந்த வாக்கு தத்தமாகிய ஈசாக்கை கொடுத்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஒரே புத்திரனும் ஏகசுதனும்
உன்னுடைய குமாரனும் ஆகிய ஈசாக்கே நீ கொண்டாந்து மோரியா தேசத்துல நான் உனக்கு காண்பிக்கிற மலையின் மேல் ஒன்றில் அவரை பலியாய்க்கொடு, பலியாய்க்கொடு. புறப்பட்டு போனா மறுப்பு சொல்லவில்லை, மறுதளிக்கவில்லை, தேவனை விடவில்லை. போனா நம்பி போனா திரும்பி வருவோம். அந்த விசுவாசம், ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்வார். அந்த விசுவாசம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம், இது வரைக்கும் என்ன நடத்தினார், இனி எப்படியாவது அவர் என்னை நடத்துவார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. நம்முடைய அற்புதங்கள் எங்கே தொடங்குகிறது என்றால், நம்முடைய அர்ப்பணிப்பில் தான் நம்முடைய அற்புதங்கள் தொடங்குகிறது. நம்முடைய அற்புதங்கள் எங்கே துவங்குகிறது என்றால், நம்முடைய கீழ்ப்படிதலில் தான் அற்புதம் தொடங்குது. வர சொன்ன ஆண்டவர், பலியாய் கேட்ட ஆண்டவர், கிட்டத்தட்ட 3-4 அவன் பிரயாணப்பட்டான். ஆண்டவர் சொன்ன அந்த இடத்திற்கு வந்தான். அது வரைக்கும் ஒரு பதில் இல்ல. ஆண்டு அபிரகாம், நான் என் மனசை மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லல. அபிரகாம் வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லல. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், கடைசி 8 வரைக்கும் தேவ பிள்ளைகளை தேவன் சோதித்து ஆராய்ந்து ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். கடைசி இல்ல மட்டும், கடைசி இல்ல மட்டும். இப்ப கொண்டாந்து பலிபீடத்துல வச்சாச்சு இல்ல, பலிபீடத்துல வச்ச பைசாக்கு கேட்கிறான், தகப்பனே விறகுகள் இருக்குது, கட்டைகள் இருக்கிறது, பலியிடுவதற்கு ஆட்டுக்குட்டி எங்கே? அப்படி ஒரே பதில், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். யெகோவா ஈரே தேவ பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வரும் பொழுது பிசாசுங்களை பார்த்து சொல்லலாம், ஏண்டா லூசாட்ட இப்படி இருக்க, பைத்தியமாட்ட இப்படி இருக்க, படைக்க தெரியாம உனக்கு இப்படி இருக்க. அநேக தடவை பிசாசுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், ஏண்டா நீ ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் நீ ஏன் செலவழிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் செலவழிச்சுக்கிட்டு இருக்க, இந்த உபவாச ஜபத்துக்கு ஏன் செலவழிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணு தெரியும், ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவனை கொண்டு போய் அந்த பலிபீடத்துல வச்சு அவன் கத்தியை எடுத்து அவனை பலி செலுத்த ஓங்கின அந்த டெட் எண்டில் வானத்திலிருந்து ஒரு சத்தம், அபிரகாம், அபிரகாம், ஓ கத்திய முறையில போடு, இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உன் குமாரன் என்று பாராமல் என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் உங்களுக்கு நன்மைகள் தாமதிக்கலாம். நீங்க விரும்பாத ஒரு பாதைகள் வழியாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கலாம். அவமானங்கள், நிந்தைகள், பரியாசங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன், எதற்கு என்ற ஏராளமான கேள்விகள் உங்கள் இருதயத்தை துளைத்து எடுத்துக் கொண்டிருக்கலாம். அந்த கடைசி எல்லையில வரைக்கும் உங்ககிட்ட ஒரு கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த கடைசி அந்த எல்லை வரைக்கும் இவ்வளவு நாள் கீழ்ப்படுத்திட்டீங்க, இவ்வளவு நாள் ஒப்பு கொடுத்துட்டீங்க, இவ்வளவு நாள் ஆண்டவரோடு பிரயாணப்பட்டுட்டீங்க, இவ்வளவு காலங்கள் தேவ நோக்கத்துக்காக வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச தூரத்தா. அபிரகாம் 25 வருஷம் அந்த ஏமாற்றத்திலேயே தான் நடந்தோம். அவன் சரீரம் செத்து போனது ஏமாற்றத்திலே தான் நடந்தா. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது ஏமாற்றத்திலேயே தான் நடந்தா. இப்பதான் அந்த பிள்ளைய கண்டா, அதை அழைத்துக் கொள்வதற்கு முன்பு அதை சந்தோஷம் போல, அந்த சந்தோஷம் நினைச்சு நிற்கல, நினைச்சு நிற்கல.
ஆண்டவரே கேட்டுட்டார், கொடுத்தவரே கேட்டுட்டார். கொடுத்த ஆண்டவர் சில நேரம் நம்மிடத்துல இருந்து சில காரியங்களை கேட்கும் பொழுது தயங்காமல் கொடுப்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்துத்தான் சொல்ற. நீ இப்ப பயப்படுறவன் நான் அறிஞ்சிருக்கேன், இப்ப நீ எனக்கு பயப்படுகிறவன், இப்ப நீ என் சொல்லுக்கு கீழ்படுகிறவன். ஆனா உன் என்ன தெரியுமா, அவனோ அவ பிள்ளையோ ஆண்டவர் காண்பிச்ச அந்த இடத்திற்கு போறதற்கு முன்னமே ஈசாக்குக்கு பதிலாக பலியிடுவதற்கு ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை அல்ல, ஆண்டவர் ஆட்டு கடாவை ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் வைத்திருந்தார். சோதனையை கடந்து கொண்டிருக்கலாம், நெருக்கங்களை கடந்து கொண்டிருக்கலாம், உபத்திரவங்களை கடந்து கொண்டிருக்கலாம், பரியாசங்களை கடந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஏமாற்றத்துல இருக்கிறதுனால நீங்க தேவ திட்டத்தை விலகி போயிட்டீங்கன்னு அல்ல, சில வேளை நீங்க தோல்விகளை கண்டுகொண்டிருப்பதனால் தேவனுடைய ஒத்தாசையும் தேவனுடைய அனுகூலங்களும் உங்களுக்கு கைகளில் கிடைக்காம இருக்கிறதுனால தேவன் மறந்துட்டார், புறக்கணிச்சிட்டார் அப்படின்னு இல்ல. உங்களை பரிசுத்து பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை உத்தமனா காண்டு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்களாக இன்னும் உங்களை சைன் பண்ணி இன்னும் உங்களை புதுப்பிச்சு ஆண்டவர் ஒரு மகிமையான எல்லையிலே கொண்டு வந்து நிறுத்துறதற்கு அதனால இவ்வளவு காலங்கள் கடந்திருக்கலாம், இவ்வளவு காலங்கள் கடந்திருக்கலாம். ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஆண்டவர் நம்மை புரிந்து கொள்ளுகிறவர், ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தின் நிலைகள் தெரியும். நம்முடைய இருதயத்தில் எதை சிந்திக்கிறோம், எதை யோசிக்கிறோம், எதை கொண்டு பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே சூழ்நிலைகளை அல்ல, சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு கர்த்தர், சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நம்மளுடைய ஒரே ஒரு நம்பிக்கை நம்ம சரீரத்தை 100 துண்டா அறுத்து போட்டாலும் ஒரே ஒரு நம்பிக்கை, அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை மட்டுமே செய்கிறவர், அவர் செய்கிறதை மட்டுமே நமக்கு சொல்லுகிறவர், அவர் செய்ய முடியாத ஒன்றை நமக்கு அவர் சொல்லுகிறவர் அல்ல, அவரால் முடியாத ஒன்றை நமக்கு வாக்கு பண்ணுகிறவர் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். இந்த கேஜி ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிசியோதெரபி டாக்டர் இருக்கு, அவருடைய சொந்த ஒரு திருநெல்வேலி, அவர் கல்யாணம் ஆச்சு. அவர் ஸ்டூடெண்டாக இருக்கிறப்ப வந்து நம்ம ப்ரேயருக்கு வருவார், இந்த சரவணப்பட்டியில் அந்த காலேஜில் தான் அவர் அங்கே படித்தார். அப்போ மாதத்தில் அங்கே ஒரு நாள் அப்போ ப்ரேயர் நடத்துவோம், அப்போ அவர் ஒரு 2-3 கிறிஸ்தவர்கள் மட்டும் வருவாங்க. ஆனால் அந்த கூட்டம் முடிகிற நேரத்தில் அந்த ரூம் மட்டும் எல்லோரும் வந்து அங்கே வந்து இருந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் அவர் ரெகுலராக அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவார், தொடர்ந்து அட்டன் பண்ணுவார். ஏற்கனவே லேட் மேரேஜ், அவங்க தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் ஆகி, அவங்க ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு, இன்னொரு தங்கச்சிக்கு மேரேஜ் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு, எல்லாம் முடிஞ்சு லேட் மேரேஜ். அவங்க தங்கச்சி பிள்ளைங்களுக்கெல்லாம் 5 வயசு 6 வயசு அப்படி இருக்கிறப்ப அவருக்கு மேரேஜ் ஆச்சு, ஆனால் குழந்தை இல்லை. கிட்டத்தட்ட 10 வருஷம் மேல ஆயிடுச்சு குழந்தை, ஆனா உண்மை உள்ள மனிதன், அவங்க ஃபேமிலியிலேயே ரொம்ப மனத்தாழ்மையா இருக்கிற ஒரு மனிதன். அவங்க டோட்டல் ஃபேமிலியே நான் பார்த்துருக்கேன், அவங்க வீடுகளில் போய் தங்கியிருக்கிறோம், அவங்க ஊர்ல இருக்கிற சபைகளில் ஊழிய செஞ்சிருக்கிறோம், எல்லாம் அவங்க ஃபேமிலியில எல்லாம் லைஃப் எல்லாம். ஆனா இவரை பார்த்தா அப்படி தெரியாது,
ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நம்ம நடத்துகிற மீட்டிங்க்கெல்லாம் வந்து போஸ்டராக ஓட்டினார். அப்போ இவரை குறித்து ஃபுல்லாக தெரியாது. அவர் ஊருக்கு கூட்டு போகும்போது தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ பெரிய பணக்காரன். ஆனால் ஒரு நாள் காட்டினது கிடையாது, தான் பேச்சில் தான் நடக்கையில் காட்டினதே கிடையாது. பல ஏக்கர் வயல், ஆனால் அப்படிலாம் ஆண்டவர் உண்மை உத்தமமாக தேடி வந்த அவருக்கு குழந்தை கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு, 10 வருஷத்துக்கு மேலாச்சு குழந்தை. என்கிட்ட அவரோட ஓப்பனாக பேசுறதுக்கும் கஷ்டம், சில நேரம் சில காரியங்களை என்ன பண்ண முடியாதுங்க, பேச முடியாது. அது ஊழியக்காரங்க லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியக்காரங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை கிராஸ் பண்ண முடியாது. அப்படியே போயிடுச்சு. ஆனால் ஒரு நாள் நான் கேட்டேன், என்ன பிரதர் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் சொந்தக்கா அப்பா அம்மாலாம் சொல்கிறாங்க, யாராவது ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக்க, இத்தனை ஏக்கர் இடம் இருக்குது, ஒரே பையன் 100 ஏக்கர் வயல் இருக்கு, ஒரு பையனை தத்தெடுத்துக்க, இவ்வளோ ஆஸ்திக்கு வாரிசுலாம் போச்சு. தங்கச்சிலாம் சொல்றா, உனக்கு தான் குழந்தை இல்லையே, என் பையனுக்கு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருங்க. ஆனா அவர் சொன்னார், இல்லை பிரதர், நாங்க ஜோ பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் தருவார். டெஸ்ட் எல்லாம் பண்ணியாச்சு, நோ சான்ஸ். கடைசியில் டெஸ்ட் பேபி, அதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை. ஆனா அவரு அந்த சிஸ்டர், எங்க ஆண்டவர் என்ன அவ்வளவுதான் ஆண்டவர், இப்படியே அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஆண்டவர் அவ்வளவுதான் ஆண்டவர், அன்று தருவார், அன்று தருவார், அன்று தருவார், அன்று தருவார். அப்படியே நாட்கள் போச்சு, நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, இந்த பாரு டெஸ்ட் பேபிக்கு ரெடி ஆகல, ஒரு பிள்ளையா தத்தெடு, இல்லையா சொத்தெல்லாம் தங்கச்சி பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சாங்க, தங்கச்சி பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சாங்க. இவங்க இல்லை, ஆண்டு தருவார், ஆண்டு தரப்பை தரட்டும், ஆண்டு தரப்பை தரட்டும். அவங்க அப்பா அம்மா கெடு கொடுத்துட்டாங்க, இந்த 1 வருஷம் தான் பார்ப்பேன், இல்லைனா எல்லா சொத்தையும் கொடுத்துருவேன். ஆனா பாருங்க, உண்மை உள்ள ஆண்டவர், அற்புதமான ஆண்டவர். அந்த ஏற்ற காலம் வந்துச்சு, ஆண்டவர் ஒரு பெண் பிள்ளையை தந்தார், அந்த சிஸ்டர் காரிங்க ஆனாங்க. எனக்கு சந்தேகம், அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஒரு நாளில் நான் அவங்களுக்காக ஜோ பண்ண போனேன், கேட்டுட்டோம் இது ஆண்டு தான் தந்தாரா அப்படின்னு, கொஞ்சம் ஒளிவு மறைவா ஆண்டு தான் தந்தாரா அப்படின்னு கேட்டோன்னே அந்த பிரதர் சிஸ்டர் சொன்னாங்க, ஆமாம் பிரதர், ஆண்டு தான் தந்தார். அப்போ தான் இந்த ஸ்டோரி சொன்னாங்க, இந்த 1 வருஷம் தான் பார்ப்போம், உனக்கு குழந்தை இல்லை அப்படின்னா சொத்தெல்லாம் கொடுத்துருவோம், ஆண்டவரே தந்தார். சூழ்நிலைகளை அல்ல, சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி தருகிற ஆண்டவரை பார்ப்போம், சூழ்நிலைகளை மாற்றி தருகிற ஆண்டவரே. ஈசாக்கு அந்த இடத்துல வாசம் பண்ணுவதற்கு வாய்ப்பே இல்லை, பஞ்சம், பழைக்கவே முடியாது. ஆனா அவன் தேவ வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தான், தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தான், ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் அர்ப்பணித்தான், அர்ப்பணித்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் அந்த தேசத்திலேயே இருந்தான். வேலூர்ல ஒரு குடும்பம், அவர் நல்ல ஹைட்டா இருப்பார், அந்த அம்மா கொஞ்சம் குட்டையா இருப்பாங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களை அப்படித்தான். அவங்க பொண்ணு ரொம்ப குட்டையாக இருப்பான், ஆனால் அவளுக்கு ஒரு ஆசை, நல்ல நெட்டையான ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும், குட்டையாக இருந்துடக்கூடாது. ரெண்டாவது ஒரு ஆசை, பையன் வந்து கல்ஃபில் இருக்கணும், இன்ஜினியராக இருக்கணும், கல்ஃபில் இருக்கணும். இவன் வேலூர் சிஎன்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், நர்சிங்காக, அதனால வெளிநாட்டில் நர்சிங்க்கு ரொம்ப வாண்டட், ரொம்ப மதிப்பு இருக்கு, பல லட்சம் சம்பாதிக்கலாம். ரெண்டாவது கண்டிஷன், மூணாவது கண்டிஷன், எங்க ஊர் ஆளா இருக்கணும்,
என்னதுங்க எனக்கு தெரியும், இதுக்கு நம்ம ரொம்ப கிறிஸ்தவங்க வாயே திறக்க மாட்டோம், அவில நிரப்புறது கூட வாய் திறப்போம், இதுக்கு வாய் திறக்க மாட்டோம். நம் எங்க ஊரா இருக்கணும், நிறைய மாப்பிள்ள வந்துச்சு, ஆனா இவங்க சொன்ன வார்த்தை பிரதர் நான் என்ன கேட்டிருக்கேன், கல்ஃபில் இருக்கணும், ரெண்டாவது நல்ல ஹைட்டா இருக்கணும் மாப்பிள்ள. அந்த அவ சொன்ன அங்கிள் நான் வந்து குள்ளமான கல்யாணம் ஆகிடும், நானும் குள்ள நானே குள்ளனா இருக்கேன், குள்ளமா இருக்கேன், குட்டையா இருக்கிறேன், இன்னும் ஒரு குட்டையை நான் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு பிறகுற பிள்ளைலாம் குட்டையா இருக்கும், அதனால நெட்டையில தான் வேணும், எங்க அப்பா மாதிரி ஹைட்டா வேணும். நல்லா கவனிங்க, எல்லாம் போச்சு. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தெல்லாம் ஆண்டு கவனிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் பிசாசும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. கரெக்டா கல்ஃப் மாப்பிள்ள நல்லா ஹைட்டானாலும் எங்க ஊரு அந்த ஊரு அப்படி ஒரு மாப்பிள்ள வந்து ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க ஆமே. அந்த அம்மா சொன்னாங்க, அப்படியே பிரதர் நான் கேட்ட பாருங்க அப்படியே வந்துருச்சு. இப்ப என்னன்னா இப்ப ஜோமணி சொல்லணும், இப்ப ஜோமணி தேவ சித்தத்தை சொல்லணும். நான் பொதுவாக அந்த காரியத்தெல்லாம் செய்யறதில்லை, ஆனா அந்த கல்யாணத்துக்கு மட்டும் தேவ சித்தத்தை ஊழியக்காரங்க சொல்லவே கூடாது, அது நிறைய பிரச்சனை, ஊழியத்தையே அஸ்தமனமாக்கும். நான் எங்கேயோ மீட்டிங்ல இருக்கேன், எனக்கு போன் பண்ணாங்க பிரதர் இந்த மாதிரி அந்த வாய்ஸ்லயே ஒரு இது பிரதர் கேட்ட மாதிரி இங்கதான் தேவ பிள்ளைங்க பகுத்தறியணும், பகுத்தறிகிற வரம் இங்கதான் வேலை செய்யணும். ஜோம் பண்ணுங்க, சரி நானும் ஜோம் பண்ணேன், ஆண்டு சொன்னாரு ஓகேன்னு சொல்லியிருந்தார், சொல்லியாச்சு, கல்யாணம் முடிஞ்சிச்சு. மூணாவது நாள் தாலியை கழட்டி வீசிட்டான், மூணாவது நாள் தாலியை கழட்டி வீசிட்டேன். அப்பதான் ஆண்டு கேட்ட மாதிரி தானே வந்துச்சு, ஜோமண்ண மாதிரி தானே வந்துச்சு. நீங்க கூட ஜோமண்ட சொன்னீங்களே, நானும் நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். அன்னைக்குதான் தீர்மானிச்சேன், எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் சில காரியத்துல டிஸ்டன்ஸ கீப்பர் பண்ணிதான். ஊழியக்காரங்க சில காரியத்தில் சில குடும்பத்திற்குள்ள சில எல்லைகளில் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கணும், வேறு பிரிந்து இருக்கணும். எனக்கு பெரிய மன உளைச்சல், நான் ஆண்டு கேட்டேன் என்ன ஆண்டு வரே அன்று சொன்னார் அவங்க இச்சைக்கு அவங்க விரும்பினதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் கொடுத்துட்டேன். தேவ திட்டமே இங்க மாறிடுச்சு, தேவ நோக்கமே மாறிடுச்சு. தேவனுடைய அந்த குடும்பத்துக்கு மேல அந்த எல்லைகளில் வச்சிருந்த அந்த கிருபையே மாறிடுச்சு. தேவ பிள்ளைகளாகிய நான் உங்களுக்கு தாழ்மையோடு சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை தேவ வார்த்தையின்படியே, தேவன் நமக்கு சொல்ற அந்த வார்த்தையின்படியே ஆமென் சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம், உம்முடைய வார்த்தையின்படியே நிலைகள் வரும் பொழுது இருக்கும் பொழுது தேவ பிள்ளைங்க நம்ம ரொம்ப கவனத்தோட தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுதல் மிக 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 நல்லது. இல்லை என்றால் இந்த இக்கட்டை விட இன்னும் பெரிய இக்கட்டுக்குள்ள, இன்னும் பெரிய நெருக்கத்துக்குள்ள நம்ம போக வேண்டியதா இருக்கும். நவோமிக்கு அதுதான் நடந்துச்சு, ஆனா ஈசாக்கு ரெண்டு பேத்த வச்சு ஆண்டு நம்மோடு பேசுற சூழ்நிலைகளை கண்டு எலிமெலேக்கு நவோமி மோவாபுக்கு போனாங்க, ஆனா அதே சூழ்நிலைகளை கண்டு ஈசாக்கு ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துல இருந்தார். அதனுடைய விளைவு என்னன்னா
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான், முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றான். 100 மடங்கு சூழ்நிலைய பார்க்காம சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனை கண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதீங்க, இன்றைக்கு உங்க கண்கள் காண்கிறத பார்க்காதீங்க. எதையும் ஆண்டவரால், எந்த நேரத்திலையும் ஆண்டவராலே மாற்றி தருவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர். இன்னைக்கு மனிதர்கள் எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா ஆசை? 100 மடங்கு சக்சஸ் பண்ணணும் எல்லாருக்கும். எனக்கு கூட இந்த 2-3 நாள் அந்த ஜெனி கோட்டலில் வாங்கின மார்க்கு எனக்கு ஒரு மாதிரி பெரிய மன உளைச்சலாக இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் அப்போ தான் அந்த 100 மடங்கு. எல்லாருக்கும் ஆசை, எல்லாருக்கும் ஆசை. ஆனால் அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவனுடைய சித்தமும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதும் அதில் ஆர்வம் நமக்கு இருக்கும், அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆசை, ஆனால் கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிவதில் இன்னைக்கு சிலாள்கிட்ட இல்லை, பெரும்பாலான கிறிஸ்தவர்கள்ட்ட இல்லைங்க. 100-ல் ஏதாவது 1-2 இப்படிதான் அந்த வார்த்தைக்கு 100% கீழ்ப்படுகிறாங்க. நன்மை வேண்டும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வரும், ஆண்டவர் நன்மையை செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட வரும். ஆனால் ஆண்டவர் வேணாம், ஆண்டவருடைய வார்த்தை வேணாம், ஆண்டவருடைய சித்தம் வேணாம், ஆண்டவருடைய திட்டம் வேணாம், நான் விரும்புகிற மாதிரி நடந்துக்குவேன். ஆனால் ஆண்டவர் என்ன என்ன பண்ணிடணும்? 100 மடங்கு. அது அங்கே சட்டத்தில் இல்லையே, சட்டத்தில் இல்லையே. உபாகம் 28-ல் ஆசீர்வாதத்தை சொல்றதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொல்றாரு? இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருந்தால் இப்பொழுது நான் சொல்ற எல்லா ஆசீர்வாதங்களும் மொத கண்டிஷன், அடுத்துதான் பிளெஸ்ஸிங். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் திட்டத்துக்கு வா, என் வார்த்தைக்கு வா, என் வார்த்தையை ஏற்றுக்கொள், என் வார்த்தையில நில்லு. உனக்கு அவமானம் இருக்கலாம், நெருக்கம் இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், பரியாசம் இருக்கலாம், கர்த்தருடைய கிருபையிலே சொல்றேன், ஒப்புக்கொடுத்துருவோம், அதுக்கு அர்ப்பணிச்சிருவோம். சூழ்நிலை அல்ல, இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி தருகிற தேவன். இது கொஞ்ச நேரத்தை ஆண்டு மாத்திடுவார். பெத்லகேமில் பஞ்சம், ஆனால் கொஞ்ச நாள் ஆண்டு மாத்திட்டார், ஆண்டு மாத்திட்டார். நம்ம அர்ப்பணிச்சிருவோம், நம்ம கீழ்ப்படிச்சிருவோம். பேதுரு ரா முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒன்னும் கிடைக்கல, ஒன்னும் இல்லை. ஆண்டவர் வந்தார், போதகம் பண்ணினார், போட்டம் கொடுத்தான் போதகம் பண்றதுக்கு. முடிஞ்சிச்சு. ஆண்டவர் சொன்னார், நான் இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிச்சு. தேவ வார்த்தைக்கு முன்பு நம்முடைய அனுபவங்கள் தோத்து போயிடும், தேவ வார்த்தைக்கு முன்பு நம்முடைய அனுபவங்கள் தோத்து போயிடும். அன்று சொன்னார், வலையை கொண்டு போய் ஆழத்தில் போடு, வலது புறமாக போடு. இத்தனை காலம் தொழில் செய்தவன் ராத்திரெல்லாம் பிரயாசம், நைட்ல தான் மீன் பிடிக்கணும், பகல்ல ஒண்ணும் கிடைக்காது, எல்லா ஆழத்துக்கு போயிடும். சொன்னா இவ்வளவு நாள் பிரயாசப்பட்ட, இவ்வளவு நேரம் பிரயாசப்பட்ட, ஆனா ஒண்ணும் கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். வலையை போட்டான். அனுபவங்களை வைத்து அல்ல, முந்தைய வெற்றிகளை வைத்து அல்ல,
அன்னைக்கு அப்படி இருந்தங்க, அந்த அனுபவத்தை வைத்தாங்க. இது எனக்கு எம்மாத்தறங்க அப்படின்னு சொன்ன எத்தனையோ பேர் இன்றைக்கு தங்களுடைய தோல்விகளையும் ஒத்துக்கொண்டு கிருபையை பற்றி கொண்டிருக்கிற தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவத்தில் அல்ல, தேவ வார்த்தையிலே இருக்கிறது. தேவ வார்த்தையிலே இருக்கு. இங்கே பேதுருடைய அனுபவம் தோத்து போனது, ஆனால் தேவனுடைய வார்த்தை வெற்றியை செழிப்பை தந்தது, மிகுதியான பெருக்கத்தை தந்தது. அவனுக்குள்ள பிரமிப்பு உண்டாச்சுங்க. பிரமித்தான் அதை கண்டு, வலை கிழியத்தக்க, படகு நிரம்பத்தக்க, அதை கண்டு பிரமிச்சு போனான். உலக சரித்திரத்திலேயே இல்லாத ஒன்று. எப்படி பகல்ல மீன் கிடைச்சிச்சு? இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு அநேக நேரம் கிறிஸ்தவர்கள் அனுபவத்தில் தான் போய் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். அனுபவத்தை வைத்து தேவனை மேற்கொள்ள விரும்புகிறோம். அனுபவத்தை வைத்து தேவனை தப்பக்கமாக திரும்ப விரும்புகிறோம். அனுபவத்தை வைத்து ஆண்டவரை திருப்ப முடியாது. உங்களுடைய வார்த்தையில் அந்த சரண்டர் ஆயிடும். இந்த 10வது மாதம், இந்த 5வது நாள் மரியாதை போல ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் படியே எனக்கு கடை. அதுல இழப்பு வந்தாலும் சரி, அதுல தோல்வி வந்தாலும் சரி, அது கண்ணீர் வந்தாலும் சரி, அது எனக்கு நஷ்டத்தை தரக்கூடியதா இருந்தாலும் சரி, அதை என் குடும்பத்தார், என் சபையார், என்னுடைய ஜனங்கள் அதை அங்கீகரிக்காமல் போனாலும் சரி, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறேன். நான் கடந்த மாதத்துல சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சின்சியரா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப எதிர்பார்ப்போட ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். பதிலே இல்லை. அன்று கேட்டேன், 5 நாளா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், 5 நாளா ஜோம் பண்றேன். இப்படியே சொல்லுங்க, ஒண்ணு சரின்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நான் ஜபத்தை விட்டுறேன், தேவ விட்டுறேன். அன்று சொன்னாரு, நீ 5 நாளா கேட்கறது நான் பதில் சொல்ல, ஒன்ற 2-3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீ இன்னும் கேட்கலையான்னு பாத்துக்க. உண்மை, 3 வருஷமா ஒரு காரியத்தை அன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஊழியக்காரன் தான். ஒரு தடவை கூட டேனியல் பிரதர் சொன்னேன், அன்று சொன்னதுல 2 காரியம் பிரதர், அதுல ஒண்ணுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், இன்னொன்னு இன்னும் ஒப்பு கொடுக்கல. ஞாபகம் இருக்கா பிரதர்? ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அர்ப்பணிக்க மாட்டோம் ஆனா நம்ம சொல்றதுக்கு எல்லாம் ஆண்டவர் பதில் தரணும். அது என்ன நியாயம்? அது என்ன நியாயம்? அதுல என்ன நீதி இருக்கு? இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். தவறு ஆண்டவர் பக்கம் இல்லை, நம்ம பக்கம், நம்ம பக்கம். ஏதோ ஒன்று ஆண்டவர் என்ன நம்ம கிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கவனிங்க, ஈசாக்கு சூழ்நிலைகளை அல்ல, சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவரை பார்த்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டு சாத்தியமே இல்லாத அந்த இடத்துல தன்னை அர்ப்பணிச்சோம். நடந்தது என்ன? எதிராளிகள் பிரமிக்கத்தக்கதாக, சத்துருக்கள் பிரமிக்கத்தக்கதாக, அவர்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் அவரை ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். விருத்தி அடைந்தான். இன்றைக்கு தேவ பிள்ளைங்க நம்ம அநேக நேரம் சொல்றது என்ன? சூழ்நிலைகள் முடக்கிருச்சு, சூழ்நிலைகள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, சூழ்நிலைகள் அடுத்த முயற்சிக்கு கரங்கோக்க முடியல. சூழ்நிலை தேவனோடு, தேவ திட்டத்தோடு இணைந்து
இன்றைக்கு சூழ்நிலைகளே அல்ல, சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போடுகிற ஆண்டவர் பக்கமாய் திரும்புவார். இருக்கும் இடம் எதுவாக இருந்தாலும் அது கர்த்தர் சொல்ற இடமா இருக்கணும். ஆமே சொல்லுங்க. ஆமே. கர்த்தர் சொன்ன இடமா இருந்தா நல்லா கவனிங்க. இப்ப ஜெஜில் இருக்கிறார். நான் போனோட வீட்டில் வச்சு செய்வாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், பரவாயில்ல. அவள் ஒரு இடத்துக்கு என்னை கூப்பிடுறான், அது எனக்கு விருப்பம் இல்லை, நான் போவேனா சொல்லுங்க, சொல்லுங்க, போக மாட்டேன். அப்படிதான் ஆண்டவருக்கு ஒரு இடத்துல விருப்பம் இல்லை. ஆண்டவங்க வருவாரா? ஆண்டவர் அங்க உதவி செய்வாரா? ஆண்டவர் அங்க கிருபை தருவாரா? அங்க ஆண்டவர் தன்னுடைய அனுகூலங்களை தருவாரா? ஆண்டவர் அங்க அனுசரணையா இருப்பாரா? இருக்க மாட்டார். ஈசாக் லைஃப்ல தான் சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்துச்சு, கடினமா இருந்துச்சு, பஞ்சமா இருந்துச்சு. ஆனா அவன் ஆண்டவர் சொன்ன இடத்துல இருந்தான், ஆண்டவர் அவனோடு இருந்தார், அவர் செய்யறதெல்லாம் ஆண்டு வாய்க்க பண்ணார், அவர் செய்யறதெல்லாம் கைகூடி வர பண்ணினார், அவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். சிம்பிள் தான். ஆண்டு சொன்ன இடத்துல, ஆண்டு சொன்ன காரியத்துல நம்ம இருந்தா ஆண்டு நம்மோட இருப்பார். நம்ம செய்யறதுல நம்ம கையில அவருடைய கரம் கூட இருக்கும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அவர் நம்ம கூட ஒரு ஸ்டெப் எடுத்துப்பார். அன்று சொன்ன இடத்துல நம்ம இருந்தா அவர் நமக்கு முன்பாக போவார். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக போவார். அன்று ஃபீல் பண்ணுவார், ஐயோ நான் சொன்னது, நான் சொன்ன மாதிரி என் பையன் இருக்கிறானே, நான் சொன்ன மாதிரி என் ஊழியக்காரன் இருக்கிறானே, நான் சொன்ன மாதிரி என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. உங்களை விட ஆண்டவர் என்னை விட வேகமாக ஆண்டவர் அவர் கிரியை செய்வார். ஆமே சொல்லுங்க. ஒரு கட்டத்துல பாருங்க, மோசைட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், நீ சொன்ன உன்னுடைய வார்த்தையின்படியே நான் செய்வேன், நீ சொன்னதுபடியே நான் செய்வேன், நீ கேட்டது போலவே நான் செய்வேன். ஆமே. ஆமே. நம்ம சீக்ரெட் எதுனா, தேவன் எந்த ஸ்தானத்துல நம்மளை வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாரோ, அந்த இடத்துல நாம் உண்மை உள்ளவர்களாய், நேர்மை உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமானவர்களாய், தேவ வார்த்தையின்படி நம்ம இருக்கும் போது நம்முடைய வாழ்வு எல்லாவற்றிலும் விருத்தி அடையும், எல்லாவற்றிலும் விருத்தி அடையும். தேவனோடு உள்ள உறவில் நம்ம எந்த அளவுக்கு விருத்தி அடைகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்விலே விருத்தி அடைகிறவர்களாய், பெருகுகிறவர்களாக நம்ம இருப்போம். ஆமென் சொல்லுகிறேன். மனுஷனுடைய ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா, நான் முடிக்க போறேன், இதை சொல்லி முடிக்க போறேன். யாராவது ஒருத்தங்க சக்சஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையே ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களையே ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க அவங்க செய்யற மாதிரியே செய்வாங்க. நம்ம தோத்து போறது அங்கதான், அங்கதான் நம்ம தோத்து போறோம், அங்கதான் நம்ம மாட்டிக்கிறோம். போய் நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி அழைக்கல. ஆண்டவர் நீ கால எனக்கு ஒரு வார்த்தையை தந்தார். ஆண்டவர் தனி தன்மை உள்ளவர், தனி தன்மை உள்ளவர். ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டார். ஆபிரகாம நடத்தினது மாதிரியே ஈசாக்க நடத்தின. ஆபிரகாம சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்க நான் உன்னை என்ன பண்ணுவேன். ஈசாக்கு அதே ஆண்டவர் ஃபாலோ பண்ணல. ஈசாக்கு சொன்னார், நான் உனக்கு சொல்லும் இடத்தில் நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன் கூடவே இருந்து அப்பா கிட்ட ஃபாலோ பண்ணத பிள்ளைங்க ஆண்டு அதே ரூட்ல வரலங்க. இப்ப இங்க ஈசாக்கு கிட்ட வாங்க. ஈசாக்கு கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்து
உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், தாத்தாவுக்கு ஒரு தனித்தன்மை, அப்பாவுக்கு ஒரு தனித்தன்மை, பேரனுக்கு ஒரு தனித்தன்மை. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையோடு ஆண்டவர் செயல்பட விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடத்தினது மாதிரிதான் என் மனைவியும் நடத்தணும்னு இல்லை, உங்க கணவனை நடத்துவது போலதான் உங்களை நடத்தணும்ன்றது இல்லை. ஒரு தனித்தன்மையை ஆண்டவர் ஒவ்வொருத்தங்களுக்கு ஆண்டு வச்சிருக்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம், இருக்கிற இடங்களில் எழுப்பி நிற்போம், வேகமாய் எழுப்பி நிற்போம், வாஞ்சையாய் எழுப்பி நிற்போம், அசையோடு எழுப்பி நிற்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர. கண்களை மூடி நம்முடைய கைகள் அன்றைக்கு முன்பாக இழுத்து, அன்றைக்கு மரியாள் ஒப்பு கொடுத்தார். மரியாளுக்கு ஒரு வார்த்தை வந்தது, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய். இது எப்படி ஆகும்? சூழ்நிலையை பார்த்தா இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? அன்றுக்கு முன்பாக கைகளை உயர்த்தி கண்களை மூடி இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே வாய் திறந்து ஆண்டவருக்கு சொல்லுங்க, வாய் திறந்து ஆண்டவருக்கு சொல்லுங்க, வாய் திறந்து ஆண்டவருக்கு.